கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு ஜீவபாதை எழுப்புதலின் ஊழியத்தின் சார்பாக நான் வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர் அல்லவையா? கர்த்தர் நல்லவர் அமைச்சு சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார். அவர் நமக்கு எல்லாவற்றிலும் போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய குறைவுகள் எல்லாம் யாருக்குள் நிறைவாகும்? கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாகும். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்குள் நம்முடைய எல்லா குறைவுகளும் நிறைவாய் மாற்றப்படும். அல்லேலூயா. எல்லாருடைய வாழ்க்கையிலும் குறைவுகள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் வருத்தங்கள் இருக்கிறது, வேதனைகள் இருக்கிறது, துக்கம் இருக்கிறது, கவலைகள் இருக்கிறது. எல்லா ஒரு பகுதியிலே நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெற்றிடங்கள் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இவைகளுக்கெல்லாம் தீர்வு எங்க இருக்கிறதென்றால் கர்த்தருடைய விசாரிப்பில் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை விசாரித்தார் என்றால் நம்முடைய கவலை மாறிவிடும். கர்த்தர் உங்களையும் என்னை விசாரித்தால் நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாறிவிடும். நம்மை கர்த்தர் இன்றைக்கு விசாரிப்பார் என்று சொன்னால், கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை விசாரிப்பார் என்று சொன்னால், கர்த்தர் உங்கள் குடும்பத்தை இன்றைக்கு விசாரிப்பார் என்று சொன்னால், நிச்சயமாக உங்க பிள்ளைகள் உங்களோட குடும்பம் விடுவிக்கப்படும். அல்லேலூயா. விசாரிக்கிறதுக்கு ஒருவர் தேவை. உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்ம பிள்ளைகளையும் விசாரிக்கிறதற்கு ஒருவர் தேவை. அவருதான் உன்னதமான தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் உங்களையும் என்னையும் விசாரிப்பதற்கு போதுமானவர். அல்லேலூயா. அவர் நம்மை விசாரித்தாலே போதுங்க. அவர் நம்மை விசாரிக்கிற பொழுது எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, உன் நம்பிக்கை வீண் போகாது. எப்பொழுது வீண் போகாது என்றால் கர்த்தர் உங்களை என்னை விசாரித்தார் என்றார். நிச்சயம் முடிவு உண்டு. எப்ப? அவர் நம்மை விசாரித்தார். அவர் விசாரிக்கப்படுவதற்கு நாம் அவரிடத்தில் நாட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் எங்கு இருந்து கொண்டு வந்து நட்டிருக்கிறார் பாருங்க. எழுதுகிறாரு இந்த ரெண்டு வசனத்தை இன்றைக்கு நாம தியானிக்க போறோம். சங்கீதம் 80வது அதிகாரத்தில் 8வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் இன்றைக்கு நாம தியானிக்க போகிறோம். ஏனென்றால் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு திராட்சை கொடியை குறித்து இங்க சுட்டி காட்டுகிறார். எதை குறித்து? திராட்சை கொடியை குறித்து சுட்டி காட்டுகிறார். ஏனென்றால் திராட்சை கொடியை குறித்து நம்ம வேதத்திலே ஆழமாய் இன்னும் அதிகமாய் பார்க்க வேண்டும் என்றால் வீட்டிலே போய் நம்ம தியானிக்கலாம். யோவான் 15வது அதிகாரத்தில் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். அங்க போக வேண்டாம். ஸ்தோத்திரம். வீட்டிலே போய் தியானிக்க வேண்டும் என்றுதான் சொல்லி இருக்கிறேன். திராட்சை செடி என்ற ஒரு தலைப்பில இன்றைக்கு திராட்சை செடி விசாரிக்கப்படுகிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய தோட்டத்தில் யார்? நம்ம திராட்சை செடி. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை. அல்லேலூயா. ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி விட்டு என்ன பண்ணினீர்? நாட்டினீர். அல்லேலூயா. பாருங்க, உங்களுக்கு தேவையில்லாத காரியங்கள் எகிப்து என்றாலே நமக்கு சிந்தனைக்கு வருவது என்னதான்? அடிமைத்தனம் தான் ஞாபகத்துக்கு வரும். எகிப்து என்றாலே பாருங்க, இரண்டு காரியங்களை படையற்பாட்டை எடுத்துக்கொண்டால் நமக்கு அடிமைத்தனம் தான் ஞாபகத்துக்கு வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அல்லேலூயா. அடிமைத்தனத்திலே அங்கே அவர்கள் பிழிந்து எடுக்கப்பட்டார்கள், நொறுக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. சக்கையாக சக்கையாக பிழிந்து எடுத்தான். அல்லேலூயா. வேர்வை சிந்தினார்களோ இல்லையோ, ரத்தம் சிந்தினார்கள். 400 வருடங்கள் அவர்கள் அங்கே பாடுபட்டார்கள்.
அல்லேலூயா. எகிப்து என்று நினைக்கிற பொழுது அப்படி ஒரு நொறுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு சிதைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையிலிருந்து, அப்படி ஒரு அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஒரு நிம்மதி இல்லாத, சுதந்திரம் இல்லாத, பாதுகாப்பு இல்லாத, நம்முடைய விருப்பத்தை நம்முடைய ஆசைகளை நிறைவேற்ற முடியாத ஒரு அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து நம்மை மீட்டு கொண்டு வந்து அவர் தோட்டத்தில் நம்மை நட்டு வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம எகிப்தில் இருக்கிற பொழுது பட்டு போனோம். என்ன போனோம்? பட்டு போயிட்டோம். எகிப்தில் பட்டு போயிருந்தோம், செழிப்பு இல்லை, வாடி கிடந்தோம், ஓடாய் உழைத்தோம். எகிப்து என்றாலே உலகத்தை குறிக்கிறது. உலகத்தின் காரியங்களில் அடிமைப்பட்டு கிடந்திருந்த காரியத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அல்லேலூயா. அப்படி கிடந்த நம்மை ஆண்டவர் அங்கிருந்து மீட்டெடுத்து பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, உலகத்திலிருந்து கண்டதை காட்சி கொண்டதை கோலம் என்று வாழ்ந்து கொண்டு ஓடிக்கொண்டிருந்த நம்மை தடுத்து நிறுத்தி, இல்லப்பா நீ இப்படிதான் வாழணும்னு உனக்காக நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறேன், உனக்காக வாக்கு சத்தங்கள் வைத்திருக்கிறேன், உனக்காக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறேன், உனக்காக பாவ மன்னிப்பை வைத்திருக்கிறேன், உனக்காக ரட்சிப்பை வைத்திருக்கிறேன், ஆனால் நீ என்னுடைய தோட்டத்தில் நடப்பட வேண்டியவன் என்று உங்களை என்னையும் எகிப்தில் இருந்தது போல இருந்த நம்மை அழைத்து வந்து அவருடைய தோட்டத்திலே நாட்டப்பட்டிருக்கிற ஒரு திராட்சை செடி நீங்களும் நானும். தோட்டத்தில் நட்டாச்சு, தோட்டத்தில் நட்டப்பட்ட நாம கெட்டாச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியா 12 அதிகாரம் 2 வசனத்திலே வாசிங்க. எரேமியா 12 அதிகாரம் 2, நீர் அவர்களை நாட்டினீர், வேர் பற்றி தாங்க உறுதியானார்கள், கனியும் கொடுக்கிறார்கள். போதும். நம்மை உங்களை என்னை நாட்டினது யாரும், நம்மை அவர்தான் நாட்டி இருக்கிறார். அவருடைய தோட்டத்தில் கொண்டு வந்து உங்களை என்னையும் நாட்டி வைத்தார். நம்ம நல்ல வேர் விட்டுட்டோம். எதனால வேறு விட்டோம்? தண்ணீர் நிறைய கிடைத்தால்தான் வேறு அழகாய் விட முடியும். பதப்படுத்தப்பட்ட ஒரு நல்ல நிலமாக இருந்தால் தான் வேறு விட முடியும். கற்பாறையிலே போய் வேறுபட முடியுமா? விட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்த உங்களை என்னையும் அழகாக வேறுபட்டி உறுதியாக இருக்கத்தக்க அவர் ஒரு நல்ல நிலத்திலே கொண்டு வந்து அவருடைய தோட்டத்திலே நம்மளை விசாரிக்கிற, அனுதினம விசாரிக்கிற ஒரு தோட்டத்திலே கொண்டு வந்து நம்மை நட்டு வைத்திருக்கிறார். ஆனால் நட்டு வைக்கப்பட்ட திராட்சை செடி நாம கெட்டு போயிட்டோம். நல்ல கனி கொடுக்கிறதுக்கு நட்டா நம்ம என்ன கனியை கொடுத்தோம்? கெட்ட கனியை கொடுக்கிறதா? அல்லேலூயா, அல்லேலூயா. கெட்டு பட்டு போயிட்டோம், கெட்டு பட்டு போயிட்டோம். இப்ப ஆண்டவர் இந்த 14 வசனத்தில் அப்படி கீழே இறங்கினான். நம்ம என்ன சொல்றாரு? தாவீது சொல்றாரு, திரும்பி வாங்க. நான் கெட்டு போயிட்ட ஒரு விசை திரும்பி வாங்கப்பா. வானத்திலிருந்து ஒரு விசை என்னை கண்ணோக்கி பாரு. நீர் அல்லவா என்னை நட்டு வைத்தீர்? எகிப்தின் அடிமை கணத்தில் இருந்த, உலக வாழ்க்கையில இருந்த, பாவ வாழ்க்கையில இருந்த, சாபத்தில கடந்த என்னை, வியாதியில கடந்த என்னை, நோயில கடந்த என்னை, ஓ பிசாசி பிடியில கடந்த என்னை அங்கிருந்து மீட்டெடுத்து உம்முடைய தோட்டத்தில் நட்டு வைத்தீர். ஆனால் நானோ உமக்கு நல்ல நடி கூடாதபடிக்கு கெட்டு போயிட்டு, கெட்டு போனது மாத்திரமல்ல, இன்றைக்கு பட்ட ஒரு வாழ்க்கை, பட்டு போன ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனப்பா. என்னை ஒரே ஒரு விசை விசாரியும். வாங்க ஆண்டவரே, என்னை ஒரு விசை திரும்பி பார்த்து மறுபடியும் என்கிட்ட வாங்க. அல்லேலூயா. நம்மெல்லாம் கெட்டு போன, பட்டு போன திராட்சை செடியாக இன்றைக்கு நிற்கிறோம். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், நம்ம பிள்ளைகளை பார்த்து, நம்முடைய குடும்பத்தை பார்த்து, நம்முடைய உறவுகளை பார்த்து, நம்ம வீட்டை பார்த்து, நம்முடைய குடும்பத்தை பார்த்து, ஆண்டவரே இந்த பட்டு போல திராட்சை செடியை கொஞ்சம் விசாரிக்க வாங்க.
பட்டு போன திராட்சை செடிய கொஞ்சம் விசாரிக்க வந்தப்பா. ஆண்டவரே, பிள்ளைக்கு குழந்தை இல்லை, கரு கருப்பை பட்டு போயிட்டு இந்த திராட்சை செடிய நீங்க விசாரிக்க வாங்கப்பா. நீங்க விசாரித்தால் அது மறுபடியும் துளிர்க்கும். அல்லேலூயா. நீங்க துளிர்க்க வைக்க முடியும். நீங்க விசாரித்தால் போதும். ஆண்டவரே, இந்த பட்டு போய் கிடக்கிற என் திராட்சை செடியாகிய பிள்ளை மறுபடியும் துளிர்த்து கனி கொடுப்ப ஆண்டவரே. விசாரிக்க வாங்க. பட்டு போல இந்த திராட்சை செடியை நீர் விசாரிக்க வேண்டும். ஒரு விசை வானத்தில் இருந்து கண்ணோக்கி பார்த்து வசி, இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும் என்று கேட்கிறார். அல்லேலூயா. பட்டு போன கெட்டு போன இந்த திராட்சை செடியை நீங்க என்ன செய்ய வாங்கப்பா? விசாரிக்க வாங்க. ஒரு காலத்துல எகிப்தின் அனுபவத்தில் இருந்து ஆண்டவரே அங்கிருந்து எங்களை மீட்டு கொண்டு வந்து உம்முடைய தோட்டத்தில் பண்படுத்தப்பட்ட சீர்படுத்தப்பட்ட நல்ல நிலத்திலே எங்களை நட்டு வைத்து நட்டு வைத்து நம்மை அழகு பார்த்த ஒரு நல்ல தெய்வத்துக்கு அல்லேலூயா. நாம கனி கொடுக்கிறதை அவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நாம கனி கொடுக்க விரும்புகிறோம், ஆனால் நம்முடைய திராட்சை செடியாகி நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு பட்டு போய் கிடக்கிறது. ஆண்டவரே, எங்களை விசாரிக்க மாறி பட்டு போன வாழ்க்கையில் இருக்கிற என் பிள்ளைகளை விசாரி, திராட்சை செடியின் போல் பட்டு போயிருக்கிற என் பிள்ளையாகிய அந்த திராட்சை செடியை எங்களுக்கு ஒரு சொந்த வீடு கிடைக்கும். அல்லேலூயா. விசாரிக்க வாங்கப்பா. எந்த திராட்சை செடிய விசாரிக்க வாங்க. பொருளாதாரத்தில் நலிவடைந்து கிடக்கிறோம் ஐயா. பொருளாதாரத்தில் ஒன்றுமில்லாமல் நலிவடைந்து கடன் பாரத்தினால் நொறுக்கி விழுந்து கிடக்கிறோம், பட்டு கிடக்கிறோம். ஆண்டவரே, பட்டு போன இந்த திராட்சை செடியை விசாரிக்க இன்றைக்கு நீர் வருவீர் என்றால் எங்கள் பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படும், எங்கள் கடன் மாறி விடுதலை பெற முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த திராட்சை செடியை விசாரிக்க வாருமாண்டுகிறேன். வேதனையோடும் துக்கத்தோடும் கவலையோடும் துன்பத்தோடும் வாடி கிடக்கிற இந்த திராட்சை செடியை நீ விசாரிக்க வர வேண்டும். டாடி அடி, நீங்க விசாரிக்க வாருங்க. ஒரே ஒரு விசை, ஒரே ஒரு விசை. அல்லேலூயா. ஒரே ஒரு விசைகளை விசாரிக்க வர ஆண்டுகிறேன். தகப்பனே, என்னை விசாரிக்க வாரும். ஆண்டவரிடத்தில் நீங்களும் நானும் கேட்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே இன்றைக்கு நம்ம பாடாமல் நம்முடைய நாட்டிலே வைத்துக் கொண்டு ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே இந்த திராட்சை செடியை விசாரிக்க வாரும். அவர் விசாரிக்க வந்துட்டார்னா எல்லாமே சரியாகும். உங்க கண்ணீர் அவர் விசாரித்தா போதும். எதற்காக அவர் விசாரிக்க வாருன்னு கூப்பிட்டார்னா அவர் விசாரிக்கிறவர். ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரத்திலே அங்கே ஸ்தோத்திரம் வாசிக்கிறோம். ஏழாவது வசனம் சொல்லுகிறது முதல் பகுதியிலே, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் போதும். உங்களை என்னையும் அவர் விசாரிக்கிறவர். சேனைகளின் கர்த்தர் உங்களையும் என்னையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களுடைய உறவுகளையும் உங்களுடைய உடமைகளையும் உங்கள் குடும்பத்தை உங்கள் வீட்டையும் உங்களுடைய நிர்வாகத்தையும் உங்களுடைய பொருளாதாரத்தையும் உங்கள் வருமானத்தையும் உங்களுடைய பதிப்பையும் வேலை வாய்ப்பையும் திருமண காரியத்தை குறைந்த பாக்கியங்களையும் அவர் விசாரிக்க நல்ல ஒரு தேவன். இன்றைக்கு பத்து போல திராட்சை செடியை அவர் விசாரிக்க வல்லவராய் இருக்கிறார். பத்து போய் கறி கொடுக்க முடியாமல் துணிந்து செழிக்க முடியாதபடிக்கு பத்து போய் இருக்கிற அனுபவம் ஆண்டவருக்கு விசாரித்தால் கனி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. கனிகளில் இரண்டு கனி இருக்கிறது, நல்ல கனி கெட்ட கனி.
சுவையான கனி, கசப்பான கனி. எந்த கனி கொடுப்பதற்கு நாம இருக்கிறோம் என்று தீர்மானித்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? ஆண்டவரே, இந்த திராட்சை செடி இன்றைக்கு விசாரிக்கப்படுமானால் நலமாயிருக்கும். யோபு சொல்றான், ஆண்டவரே என்னுடைய கண்ணீர் இன்றைக்கு விசாரிக்கப்படுமானால் நலமாயிருக்கும் என்று சொன்னான். என் கண்ணீர் இன்றைக்கு விசாரிக்கப்படுமானால் நலமாயிருக்கும் என்று சொன்னான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கே தாவீது சொல்லுகிறார், இந்த திராட்சை செடியை இன்றைக்கு நீர் விசாரிக்கணும். ஆண்டவரே, அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், அவர் விசாரிக்கிறவரானபடியினால் என்று சொல்லுகிறார். நீர் விசாரியும். ஒரு மனுஷன் படுத்து கிடந்தான், மண்டபத்திலே படுத்து கிடக்கிறான், 38 வருஷம் படுத்து கிடந்தான். என் ஆண்டவர் அவன் நீண்ட காலமாய் யாதியஸ்தன் என்று கண்டு அவனை விசாரிக்க வந்தான். எத்தனை வருஷம்? 38 வருஷம். தன் வியாதி குணமாக வேண்டும், அந்த குணத்தில் போய் எப்படியாவது முங்கி எந்திரிச்சு குணமாய் போயிடணும்னு சொல்லி, எப்படியாவது இந்த குணம் கடக்கப்படுகிற வேலையில ஓடி போய் முங்கி அந்த தண்ணீரில் இறங்கி சுகம் பெற்று நம்ம போய்விட வேண்டும் என்று சொல்லி நிறைவேற்றுவார். நம்ம ஆசைகளை நிறைவேற்றுவார். உங்களை என்னை உறவுகள் விசாரிக்கிறதோ இல்லையோ, சொந்தங்கள் விசாரிக்கிறதோ இல்லையோ, நம்மை விசாரிக்க ஒருவர் உண்டு. அவர்தான் இயேசு, அவர்தான் ஒருவர் பரம வைத்தியர். அல்லேலூயா. நீ வியாதியில் இருக்கிற பொழுது உன்னை விசாரிக்காமல் இருக்கலாம் உறவுகள். நீ நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறையிலே உன்னை குடும்பத்தால் விசாரிக்காமல் இருக்கலாம். ஆனால் உன்னை விசாரிக்க ஒருவர் உண்டு, அவர்தான் இயேசு கிறிஸ்து. வியாதியை சுகம் கொடுக்க விசாரிக்கிறவர் ஒருவர் உண்டு. பட்டு போனவன் வாழ்க்கையை, கெட்டு போனவன் வாழ்க்கையை மறுபடியும் துளித்து பரிசுத்தமாக்கி துளிக்க செய்கிற, மறுபடியும் கனி கொடுக்கிற வாழ்க்கைக்கு நேராக அவர் உன்னை விசாரிக்கிறவர் நல்ல கர்த்தர். என்னை கண்டவரை நோக்கி, கர்த்தாவே என்னை கண் நோக்கி பாரும், திரும்பி வாங்கப்பா என்கிட்ட வாங்கன்னு சொல்லி கூப்பிடணும். அல்லேலூயா. என்கிட்ட நீங்க வந்தீங்கனாலே போதாண்டவரே. அந்த 38 வருஷம் மனுஷன் பாதிப்படுகையில கிடந்த மனுஷன் கிட்ட போனாரு. அல்லேலூயா. கெட்டும் கூட கிடந்தான், பட்டும் கிடந்தான். அல்லேலூயா. கெட்டு போய் பட்டு போய் கிடந்த 38 வருஷம் வியாதி உள்ள ஒரு மனுஷன் கிட்ட போய் அல்லேலூயா அவர் விசாரித்தார். அவர் விசாரித்த உடனே அவனுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துட்டு அவன் குமுறி கொண்டு இருந்திருப்பான். எத்தனை வருஷம்? 38 வருஷம் குமுறி இருந்திருக்கிறான். ஆமாங்கோ, என் பிரச்சனையை ஆக்கவே சொல்லுவேன், எனக்கு யாராவது உதவி செய்ய மாட்டார்களா? இந்த மண்டபத்தில் எத்தனை பேர்கள் உண்டு? எத்தனை எத்தனை பேர்கள் வந்து போயிருக்கிறார்கள்? லட்சாதிபதி லட்சம் பேர் உறவுகளும் வியாதிஸ்தர்களும் வந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அங்கே அதிகாரிகள் இருக்கலாம், அதிபதிகள் வந்திருக்கலாம், உறவுகள் சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் வந்திருக்கலாம். ஒருவரு கூட விசாரிக்கல, ஒருவருக்கு கூட இவனால என்ன செய்ய முடியல, புலம்பி அவன் ஆதங்கத்தை சொல்ல முடியல, அவன் குமரலின் சத்தத்தை சொல்ல முடியல. ஒரு நாள் வந்தது அவனுக்கு ஒருத்தர் விசாரிக்க வந்தாரு, அவர்கிட்ட ஒட்டி தீர்த்துட்டான். அல்லேலூயா. ஆண்டவரே, நான் 38 வருஷம் கிடக்கிறேன் ஐயா, நான் போறதுக்கு முன்னாலே யாராவது போய் கொள்ளுங்க, என்ன செய்யறாங்க, இறங்கிடுறாங்க, என்னை கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை, உனக்கு நான் உதவி செய்ய வேண்டுமா என்று விசாரிப்பதற்கு
நீங்க விசாரிக்க வந்திருக்கீங்களப்பா. அல்லேலூயா. அவர் இன்றைக்கு இந்த திராட்சை செடிகளை விசாரிக்க வந்திருக்கிறார், நம்மை விசாரிக்க வந்திருக்கிறாருங்க. தாவீது சொல்வது போல் இந்த திராட்சை செடியை விசாரியும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் ஆண்டவரே என்னை நீர் விசாரியும் என்று சொல்லி மன்றாடுவோம் என்று சொன்னால் அவர் நம்மளை விசாரிக்கிற கர்த்தர். அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டாருங்க. அவர் மட்டும் விசாரிச்சிட்டார்னு வச்சுக்கோங்களேன், தாமதமெல்லாம் நீங்கிடும், தடைகளெல்லாம் விலகி போயிடும். அவர் வந்து உங்களை உங்க குடும்பத்தை உங்க பிள்ளைகளை உங்க நிர்வாகத்தை உங்க வருமானத்தை உங்க பொருளாதாரத்தை உங்க வியாதிய உங்க நோய உங்க மரண கட்டுகளை உங்களை உங்க மீது விழுந்திருக்கிற நுகத்தை அவர் வந்து விசாரிச்சா எல்லாவற்றிலும் விடுதலை உண்டு, எல்லாவற்றிலும் சுகம் உண்டு. இல்லையா? ஆண்டவரை பார்த்து நீங்களும் நானும் இந்த மாலை பொழுதுல இந்த தருணத்துல வாய்ப்பு கிடைத்த இந்த நேரத்தில் ஆண்டவரே இந்த திராட்சை செடியை நீர் விசாரிக்க வாருமையா என்று சொல்லி அழைப்பு விடுத்தால் நிச்சயமாய் நம்மை அவர் விசாரிக்க வருகிறவராயிருக்கிறார். அவர் அன்புள்ள தெய்வங்க. அல்லேலூயா. அன்பில் பூரண வடிவுள்ளவருங்க. அவர் அப்படிப்பட்ட இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். எகிப்தில் இருந்த எகிப்தின் அனுபவத்தில் இருந்த உங்களை என்னையும் அங்கிருந்து கொண்டு வந்து அவர் தோட்டத்தில் நாட்டியிருக்கிறார். ஒருவேளை நாட்டப்பட்ட நீங்களும் நானும் கனி கொடுக்காத ஒரு நிலைமையில ஒரு ஸ்தோத்திர கர்த்தரை திருப்தி படுத்த முடியாத ஒரு நிலைமையில் இருந்ததனால் ஒருவேளை அவர் விலகி நின்றிருப்பார் என்று சொன்னால் இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி நம்ம ஆண்டவரே வானத்திலிருந்து என்னை கண்ணோக்கி என் பக்கம் திரும்பி வாங்கப்பான்னு சொல்லி கூப்பிட்டோம்னா அவர் நம்மளை விசாரிப்பார். அப்படி கூப்பிட்டு ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே என்னை விசாரியும், எந்த திராட்சை செடியை விசாரியும், உங்க பிள்ளைகள்னால கையை வச்சு சொல்லுங்க ஆண்டவரே இந்த திராட்சை செடியை விசாரியோ, உங்க கணவர் மேல கையை வச்சு சொல்லுங்க ஆண்டவரே என் கணவரை இந்த திராட்சை செடியை நீங்க விசாரியும். யார் யாரு மேல விசாரிக்கப்பட வேண்டி இருக்கிறதோ ஆண்டவரே இந்த திராட்சை செடியை விசாரியும் என்று சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா அவர் விசாரிச்சார்னா நல்லது நடக்கும், அற்புதம் நடக்கும், விடுதலை உண்டாகும், சுகம் உண்டாகும். ஆண்டவர் விசாரிக்கிறவருக்கு நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம என்ன ஆசைப்பட்டாலும் அவர் தருவாருங்க. காலம் தாமதித்தாலும் கூட அவர் நம்மளை ஒரு நாள் விசாரிப்பார். நாட்கள் கடந்து போனாலும் வருடங்கள் கடந்து போனாலும் ஒரு நாள் நம் தகப்பன் ஒருவர் நம்மளை விசாரிக்க வருவார். அவர் நம்மை தோட்டத்தில் நட்டு வைத்திருக்கிறார். ஒரு நாள் வருவாரு, நான் நட்ட திராட்சை செடியை ஓ நான் விசாரிக்க போகிறேன் என்று சொல்லி. ஒருவேளை நம்ம கெட்டு போயிருக்கலாம், ஒருவேளை நம்ம பட்டு போயிருக்கலாம், ஆனால் ஒரு நாள் பட்டு போய் கெட்டு போய் கிடக்கிற திராட்சை கொடி கொப்பான நம்மை ஆண்டவர் ஒரு நாள் விசாரிக்க வருவார். தேவ பிள்ளைகளை அவர் விசாரித்த நாளிலே நீங்களும் நானும் இளங்கிளை அதை இளங்கிளை விட்டு துளிர்த்து விடுவோம். அல்லேலூயா. ஏசாயா 58 அதிகாரம் 8 வசனம் சொல்லுகிறது, அசிங்க பாப்போம். ஏசாயா, அப்பொழுது விடிய காலத்துகளை போல் உன் வெளிச்சம் உண்டாகி உங்கள் சுகவாழ்வு எப்படி இருக்குமா? சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஆண்டவர் உங்களை விசாரித்தால் போதும், இருந்தாலும் உன் வாழ்க்கை ஒரு வெளிச்சம் எழுப்பி விடும் என்றார். தேவன் உங்களை விசாரித்தால் போதும், கர்த்தர் உங்களை விசாரித்தால் போதும், இரட்சகர் இயேசு உங்களை இன்றைக்கு விசாரித்தால் இருந்த வாழ்க்கையில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் அந்த இருளை அகற்றுவதற்கு ஒரு வெளிச்சம் உண்டாகும். விடிய காலத்து வெளிப்பை போல ஒரு வெளிச்சம் எழும்பி உன் சுகமாகு சீக்கிரத்துல சீக்கிரத்துல துளிக்குமா? அல்லேலூயா. பட்டு போயிருக்கிற வாழ்க்கை கெட்டுப்போன வாழ்க்கையை மறுபடியும் சமமாய் துளிக்க செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அவர் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அவர் விசாரித்தாலே போதும், மறுபடியும் நீங்க எழுப்பி பிரகாசிக்கலாம். அல்லேலூயா. ஏசாயா 61 சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்று சொல்லுகிறார். மகனே மகளே நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு உங்களை விசாரிக்க ஒருவர் வந்திருக்கிறார். அவரை பார்த்து சொல்லுங்க, பிதா இயேசுவே இந்த பட்டுபோன கட்டுமான திராட்சை
நீங்க ஆண்டவரிடத்துல மன்றாடி கேட்டால் கெஞ்சி கேட்டீங்கன்னா நிச்சயமாய் அவர் விசாரிப்பார். அவர் விசாரிச்சிட்டார்னா நீங்கள் எழுந்தி பிரகாசிக்க முடியும். அவருடைய ஒளியில், அவருடைய வெளிச்சத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் கடந்து போக முடியும். உங்க வாழ்க்கையில எந்த இருளும் ஊடுருவ முடியாது. உங்கள் வாழ்க்கையில எந்த இருளும் கடந்து வர முடியாது. காரணம், தேவன் உங்களை விசாரித்து அவருடைய வெளிச்சத்தில் உங்களை நடத்துகிறவர். அதனால் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் ரித்தின் அனுபவத்தில் இருந்த உங்களை ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய தோட்டத்திலே கொண்டு வந்து நட்டிருக்கிறார். நட்டிருக்கிற தேவன் இன்றைக்கு சொல்கிறோம், உங்களை விசாரிக்க விரும்புகிறார். நீங்க கேளுங்க, ஆண்டவரே என்னை விசாரிங்க, இந்த திராட்சை செடியை விசாரிங்கன்னு சொல்லி கேட்டால் அவர் விசாரிப்பதற்கு நல்லவர், போதுமானவர். அவர் விசாரித்து விட்டால் எல்லாம் பரிபூரணப்பட்டுவிடும். எல்லா குறைவுகளும் கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களுக்கு நிறைவாகிவிடும். உங்கள் வேதனை, கவலை, கண்ணீர், வருத்தம், துன்பம், போராட்டம், பிரச்சனை, சண்டை, வழக்கு எல்லாவற்றுக்கும் நல்ல முடிவு கிடைத்துவிடும். அவர் விசாரித்தால் போதும், நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். அப்படியே கண்களை மூடுவோமா? ஸ்தோத்திரம், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். சேனைகளின் கர்த்தாவே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் அப்பா, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தாவே, நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினீர். உலக பிரச்சனையிலிருந்து, உலக நல்ல பிதாவே.